إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நல்லவர்களால் நாம் ரமலானுடைய 21வது நோன்பை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய அமல்களை இந்த இறுதி 10 நாட்களில் எந்தளவுக்கு அதிகமாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு களமிறங்கி வேலை செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளின் வீட்டிற்கு சென்று மருமகனையும் மகளையும் எழுப்பிவிட்டு தொழுமாறு ஏவியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுபோன்ற இபாதத்திற்குரிய நேரங்களிலே இறையிலங்களிலே இறைச்ச உணர்வோடு பயபக்தியோடு தேவையற்ற பேச்சுக்களை விட்டும் தவிர்த்து கொண்டு அல்லாவை அஞ்சி பயந்து நடுங்கி வாழ நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாவுக்கு பிரியமான இறையிலத்தில் வீணான பேச்சுக்கள் ஏதாவது பேசப்பட்டால் உமர் ரலியல்லாஹு அடிக்க துணிந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய இறையிலத்தை அவர்கள் மதித்து போற்றி கண்ணியப்படுத்தினார்கள். அதே சூழல்தான் நம்முடைய சகோதரர்கள் பேணி பாதுகாத்து அமல்கள் செய்வதற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த அமல்கள் செய்யக்கூடிய இடத்திலே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அமலை மெருகேற்றும் இன்னும் சிறப்பாக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட சூரா யாசின் மற்றும் சூரா சாஃபாத் சூரா சாத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம், இன்னும் இதை தொடர்ந்திருக்கக்கூடிய 2-3 அத்தியாயங்கள் இன்றைய தொழுகையிலே ஓதப்பட்டது. அன்பானவர்களே, அதில் ஒரு தொகுப்பாக சோனத்தை பற்றி நான் பார்க்க இருக்கிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆசை காட்டி இது அவனுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆசை வார்த்தைகளை சொன்னால் மட்டும்தான் அவனால் நன்மையிலே ஆர்வத்தோடு செயல்பட முடியும். ருசலம் உபஷிரீன முந்திரி என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். தூதர்களை நான் அனுப்பியிருக்கிறேன், சுவனத்தை பற்றி சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் தான் தூதர்களை அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். எனவே சுவனம் சொர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய கண்ணிற்கு அப்பாற்பட்ட அந்த பூஞ்சோலை, அந்த பூஞ்சோலைக்குள் செல்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது உண்மைதான். அல் ஜன்னத்து ஹக்குன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சொர்க்கம் என்பது உண்மைதான், நரகம் என்பது உண்மைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த காரணத்தினால் சொர்க்கத்தை நம்புவது ஈமானின் ஒரு அடிப்படை காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
மக்கமா நகரிலே அந்த மக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்குள் உள்ளான போதும், மதினமா நகரிலே யூதர்களால் சித்திரவதை செய்யப்பட்ட போதும், கஷ்டங்களுக்கு மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கப்பட்ட போதும், சஹாபாக்களுக்கு இருந்த ஒரே ஆசையும் பேரார்வமும் சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஆவல்தான். எனவே அந்த சொர்க்கத்துடைய பாக்கியங்களை பற்றி திருமறை குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்ன அஸ்ஹாப ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாக்கிரூன், சோனவாசிகள் அந்நாளில் சொர்க்கத்தில் அலுவல்களில் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். சோனத்திற்குள் இருப்பது மிகப்பெரிய விஷயம், அதற்குள் பல்வேறு அலுவல்களில் இருப்பார்கள், வேலைகளில் இருப்பார்கள், மகிழ்ச்சியோடு தங்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும்போது, ஹாதா திக்ரன், இதுதான் நினைவூட்டலாகும், வைன்னலில் முத்தகீன லஹுஸ்ன மஹாப், இறையச்சவாதிகளுக்கு அழகான ஒதுங்குமிடம் இருக்கிறது. அந்த அழகான ஒதுங்குமிடம் எப்படி என்றால், ஜன்னாத் அதின், அதின் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க பூந்தோலை, முஃபத்தஹத்தன் லஹும் லஹுல் அப்வாப், அவர்களுக்காக வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். இப்படிப்பட்ட சொர்க்கம் எல்லோருக்கும் கிடைத்து விடுமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா என்று சொன்னார். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அவருக்கு சூனத்திற்குரிய வழிகள் எல்லாம் லேசாக்கப்பட்டு விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். எனவே கல்வியை தேடுவதற்காக நாம் இறங்கும் போது, அதற்காக முயற்சி செய்யும் போது சுவனப்பாதை லேசாகி விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலிதான் அவர்களும் இன்னொரு நபித்தோழரும் முறை வைத்து ரசூலுல்லாவிடத்திலே கல்வியை கற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் உமர் ரலிதான் வந்து ரசூலுல்லாவிடத்தில் முழுக்க முழுக்க அந்த நாள் முழுக்க மார்க்கத்தை கற்பார்கள். இரண்டாவது நாள் வியாபாரத்திற்கு சென்று விடுவார்கள். அந்த நாளில் அவருடைய தோழர் வந்து ரசூலுல்லாவிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார். இப்படி மாதத்திலே 15 நாட்கள் மார்க்கத்தை கற்பதற்காக உமர் ரலிதா அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது, ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கும்போது சூனப்பாதை லேசாக வேண்டும் என்பது அவருடைய ஆவல். சூனப்பாதை லேசாக வேண்டும் என்பது ஆவல். எனவே அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த இலகுவான வழிமுறையை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். ரசூலுல்லாவை விட ஒரு 13-14 வயது குறைந்தவர் தான் உமர் ரலிதான் அவர்கள். அப்படிப்பட்ட உமர் ரலிதான் அவர்கள் தன்னுடைய அந்த வயதிலே, 45 தாண்டி அந்த வயதிலே மார்க்கத்தை கற்கிறார் என்று சொன்னால் மார்க்கம் எல்லோருக்கும் புரியும். மை யுரிதில்லா பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நன்மை தர வேண்டும் என்று முடிவு செய்கிறானோ அவருக்கு வேறு வளத்தை அல்லாஹ் தருவதில்லை. யாருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறானோ அவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை வழங்கிவிடுகிறான். மார்க்கத்தை பற்றிய தெளிவை, விளக்கத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கி விடுகிறான். எல்லாம் அவருக்கு இலகுவாக ஆகிவிடுகிறது. அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், இல்மு நூறுன், இல்மு கல்வி என்பது ஒளி. அந்த ஒளியை பயன்படுத்தி இருட்டிலும் தெளிவான முறையில் செல்லலாம், பகலிலும் தெளிவான முறையில் செல்லலாம். எனவே அந்த கல்வியை பெறுவதற்கான முயற்சிகளிலே நாம் கவனத்தை செலுத்தியாக வேண்டும். அந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்மால் மார்க்கத்தை மார்க்கமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை பல நேரத்தில் நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே, ஹஸிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் என்று அல்லாஹ் கேட்டார். மக்கள் நினைத்து கொண்டார்களா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன காரணத்தினால் எந்த விதமான சோதனையும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று இவர்கள் கற்பனையிலே மிதக்கிறார்களா என்று அல்லாஹ் கேள்வி. அப்போது கற்பனையில் சொர்க்கத்திற்கு போகணும்னு சொன்னால் கஷ்டப்பட்டே ஆக வேண்டும், கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி என்று சொன்னார்கள். சொர்க்கம் என்பது சிரமமான காரியங்கள் மூலமாக சூழப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலிதா அவர்கள்
சொர்க்கம் இந்த உலகத்திலேயே எல்லாம் கிடைத்து விட்டால், நம்முடைய நன்மைகளுக்கெல்லாம் பரிசு இங்கே கிடைத்து விட்டால், ஆகரத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே என்று அழுது கொண்டிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா என்று ரசூலுல்லாஹ் சான்று கொடுத்தாங்க, ஆனால் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலிதாவர்கள் ஒரு நஃபில் நோம்பை நோற்ற நிலைமையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எனக்கு அறுசுவையான உணவு இஃப்தாருக்கு வந்திருக்குது, எனவே எல்லா நன்மைகளுக்கும் கூலி அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுத்துட்டானோ என்று அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதவாறு அந்த உணவை விட்டுவிட்டார் என்று சொன்னால், நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சோர்களே, நாம் சொர்க்கத்திற்காக என்ன செய்தோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு இடத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கபலிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஸாஉ வல் லர்ரா ஹத்தா ஸுல்ஸிலு என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எப்படி சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு வந்த சோதனைகள், கடுமையான நோய், கடுமையான வறுமை, இதுவெல்லாம் உங்களுக்கு வராமல் சொர்க்கத்திற்குள் இலகுவான முறையிலே போய்விடலாம் என்று கற்பனையிலே இது இருக்கிறீர்களா? அல்லாஹ் உங்களை அறியாமல் உங்களில் ஜிஹாத் அதாவது மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய தியாகிகள் யார் என்று அறியாத வரை, பொறுமையாளர்கள் யார் என்பதை அறியாத வரை அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இந்த பூமி களத்திலே நமக்கு தெரியாது. எனவே யார் முஜாஹிதுகள், யார் சாபிரானவர்கள், இதையெல்லாம் அல்லாஹ் அறியாமல் சொர்க்கத்தை தர மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த சொர்க்க பாக்கியம் பெற வேண்டும் என்றால் உலகத்திலே கொஞ்சம் சிரமங்களை கஷ்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு வணக்க வழிபாட்டை செய்யும் போதும் அதில் பரிபூர்ணத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகை தந்து கேட்கிறார், நீங்கள் தான் நபி என்று கேள்விப்பட்டேனே, நீங்கள் தான் நபியா, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர், ஆமாம் நான் தான் முஹம்மத், நான் தான் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவன், அப்படியா, எனக்கு நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிவிட்டேன், எனக்கு என்ன கடமை என்று சொல்லுங்கள். தொழுகை கடமை, இந்த நேரம் தொழ வேண்டும். சரி, அந்த கடமை முடிந்து விட்டது, உபரியாக நான் செய்கிறேன், அதற்கடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும், நோன்பு என்று சொல்கிறார்கள், அதற்கடுத்ததாக நானும் கூடுதலாக உபரியான அமல்களை செய்கிறேன், அதற்கடுத்ததாக ஜக்காத், அதற்கடுத்த ஹஜ்ஜு, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த தோழர் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, நான் லா அசீது வலா அன்குஸ், அல்லாஹ் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் சொன்னதில் எதையுமே ஒரு இன்ச்சு கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். எப்படி இபாதத்தை நீங்கள் சொல்லி தந்தீங்களோ அதே முறை பிரகாரம்தான் நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து திரும்ப செல்கிறார். அவர் திரும்ப போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த எழுந்து செல்கிறார் அந்த செல்கிறார் அந்த நபர் அவர் சொன்ன சொல்லில் உண்மையாளராக இருந்தால் அவர்தான் சொர்க்கவாசி என்பதை நீங்கள் கொண்டுள்ளுங்கள். இப்போ சொர்க்கவாசியாக இருந்தால் என்ன தகுதி வேணும், இபாதத்துகளை முறைப்படி புரிந்து விளங்கி செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு உம்ராவுக்கு போகக்கூடிய ஒரு காரியமாக இருந்தால் உம்ராவுடைய கிரியைகள் என்னென்ன எப்படி செய்யணும் என்ற அந்த முறைகளை அறிந்து புரிந்து தெளிவான அடிப்படையிலே அங்கே போய் செய்ய வேண்டும். ஆனால் நிலைமை என்ன, ஒரு உம்ராவுக்கு போனோன்னு ஆயிஷா பள்ளி என்ன, ஆயிஷா பள்ளி எதுக்காக வேண்டி கட்டப்பட்டது, என்ன நோக்கம், எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் முடி எடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் வளர்ந்தோடனே மறுபடியும் நான் இன்னைக்கு அஞ்சு உம்ரா பண்ணிட்டேன், எப்படிங்க அஞ்சு உம்ரா பண்ணீங்க, ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் மறுபடியும் ஒரு உம்ரா, ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் மறுபடியும் ஒரு உம்ரா, இங்கே ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு வந்தால் உம்ரா ஆகாது, இல்லையே அது ஆகுமே, உங்கள் வழிமுறையில் வேறு, எங்கள் வழிமுறை வேறு, தயவு செஞ்சு உங்கள் வழிமுறை எங்கள்கிட்ட கூட திரிக்காதீங்க என்ற அளவுக்கு வேடிக்கையான நிலைமை. ஒரு தாயிஃபுக்கு போயிட்டு வந்தால் அங்கே வந்து அந்த எல்லை இருக்குது, அது அல்லது மதீனாவுக்கு போயிட்டு வந்துட்டால் மறுபடியும் எஹ்ராம் அணிந்து வரலாம், அந்த உம்ராவாக இருக்கலாம், ஆனால் இவர் ஆயிஷா பள்ளிக்கு இப்போ ஆயிஷா அம்மா அவங்க அவங்களுக்கு வந்து மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் அங்கே இருந்தாங்கங்கிற செய்தி, தூய்மையான பின்னால் நீ இன்ன கிரியைகளை செய்து கொள் ஆயிஷாவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை கூட புரியாமல் ஆயிஷா பள்ளிக்கு போய் நான் அஞ்சு உம்ரா பண்ணிட்டேன், பத்து உம்ரா பண்ணிட்டேன், வாப்பாக்கு உமாக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு எல்லாம் 60,000 ரூபாயில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் நான், மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, எப்படிப்பட்ட நிலைமை பாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த நபர் சொல்கிறாரு, நான் ஒரு ஒன்றையும் ஒரு இன்ச்சு கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன்னா இபாதத்தை முறைப்படி தெரிஞ்சிட்டார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, இதுதான் இபாதத்து, இப்படித்தான் செய்யணும் என்று விளங்கி கொண்ட காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதர் இவர் தான் சொர்க்கவாசி சொன்ன பிரகாரம் நடந்தால் இவர் தான் சொர்க்கவாசின்னு. எனவே நாம் இந்த விஷயங்களிலே கற்பனையில் மிதந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் நின்று விட்டால் அங்கே கைசேதமான நிலைமை தான் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
கற்பனையில் மிதந்து விடாமல் ஒரு தொழுகையாக இருந்தாலும் இந்த தொழுகையுடைய ஏ டு இசட் விஷயங்களே எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த ஹதீஸ்களை நான் படித்தாகணும், கண்ணால் பார்க்கணும், கேள்விப்பட்டாலும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் அவரு பார்த்துட்டேன், அவரை பார்த்தேன், அவர் தப்பாக செய்வாரா, அவர் கரெக்டாக தானே செய்வார், இந்த கண்மூடித்தனமாலாம் இருக்கும், தக்கலீதெல்லாம் கூடாது. இந்த ஹதீஸை நான் பார்த்தேங்க, வரலாசிக்கிற விஷயமா ஹதீஸில் இருக்கு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நெஞ்சில் தக்பீர் கட்டுறதா இந்த கிதாபில் வருது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வரணும். ஒவ்வொரு அமலையும் எடுத்து பார்த்து அதை படித்து பார்த்து சொர்க்கத்துக்குரிய ஒரு பாக்கியமிக்க அமல். எனவே எல்லா அமல்களையும் சொர்க்கத்துக்குரியதாக செய்யும் போது பார்த்து கவனமாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு ஏத்திக்காப்பு இருக்கும்போது ஏத்திக்காப்பை பற்றி என்ன என்று பார்த்தால், திருமறை குரானில் வல்ல ஆக்கிஃபீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறேன். என்ன சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து நீங்கள் ரெண்டு பேருமே தந்தையும் மகனும் சேர்ந்து என்ன செய்யுங்க, காபத்துல்லாவை சுத்தம் பண்ணுங்க, யாருக்கா வேண்டி, தவாஃபு செய்யக்கூடியவர்களுக்கும் ஏத்திக்காஃப் இருக்கக்கூடியவங்களுக்கும், ஆக்கிஃபீன் அதில் இபாதத்தை செய்து தங்கி வழிபடக்கூடியவர்களுக்கும் என்று அந்த வார்த்தை வருகிறது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு இபாதத்தை செய்ய சொல்கிறான், இப்படி ஒரு பள்ளியை நீங்கள் சுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறான். இவ்வளோ பெரிய வேலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கொடுத்துருக்கும் போது அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லாவாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களுக்காக செய்கிறார் என்று சொன்னால் அந்த மக்கள் அந்த இபாதத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறினார்கள், அவர்களை உருவாக்கினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு அமலும் செய், எந்த அமலாக இருந்தாலும் நாளை மறுமை நாளிலே நாம் ஏற்கனவே வகுப்பில் முதல் நாள் வகுப்பில் சொன்னோம், அது அப்படியே ஹபா மன்சூரா அப்படியே ஊதப்பட்ட புழுதியாக மாறி போயிடும். ஊதப்பட்ட புழுதியாக, காற்றில் பரவக்கூடிய புழுதியாக சிலருடைய அமல்கள் ஆகிவிடும். அல்லது சிறிய அத வழுவழுப்பான பாறையில் இருக்கக்கூடிய மணல் துகளை போன்று ஆகிவிடும் அமல்கள், அப்படியெல்லாம் காணாமல் போயிடும். ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய அவலநிலை வந்துவிடக்கூடாது. அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியே ஹாபில் காபில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டாங்க, முதல் முதல் கொலை உலகத்தில் அவங்களுடைய விஷயம்தான். அப்போ ரெண்டு பேரும் எப்படி வாக்குவாதம் பண்ணுறாங்க, ஹாபில் வேணாம் நீ என்னை கொல்றதுக்காக வேண்டி கையை நீட்டினாலும் மா அனபி பாசத்தி, என் கையை நான் உன் பக்கம் நீட்ட மாட்டேன்னே, நான் நீட்ட மாட்டேன்னேங்கிறாங்க. இவருடைய இபாதத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டான், வானத்திலிருந்து ஒரு அல்ல நெருப்பை அனுப்பி அந்த கறியை எல்லாம் பொசுக்க செய்தான், அதன் மூலமாக ஹாபிலுடைய இபாதத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டான். காபிலுடைய இபாதத்தை எல்லாம் ஏற்றுக்கல, அந்த பொறாமையின் உணர்வின் காரணத்தினால் தன் சகோதரனையே கொலை செய்கிறான், அமல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணம். அன்னைக்கே முதல் அந்த மனிதருடைய மக்களுக்கு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் அவ்வளோ ஆர்வம் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் கவனக்குறைவு மட்டும் வந்துவிடக்கூடாது. அவர்களை எல்லாம் ஏற்றுக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் குறையாக செஞ்சுட்டு ஏற்றுக்குவான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. திருமறை குரான் ஓதப்பட்டால் செவிதாத்து கேட்க வேண்டும், அல்லது அமைதி காத்து நாம் படிக்க வேண்டும். வேறு இடங்களிலே நின்று கொண்டு பேசக்கூடிய பேச்சு இருக்கிறது, அஸ்தாஃபிருல்லாஹ் பள்ளி வாயில் இது, எனக்கு இரவு தொழுக நான் பின்னாடி தொழுகிறேன் அப்படின்னு இருந்தால் கூட இது பள்ளி வாயில், இந்த பள்ளி வாயிலுக்கு என்று சொல்லி மதிப்பு மரியாதையும் இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம். எனவே இங்கே நாம் வீணான பேச்சுக்களையோ காரியமான பேச்சாக இருந்தாலும் சுகூத் மௌனந்தான் இருக்கும், முழுக்க முழுக்க மயான அமைதி என்று சொல்வார்கள், பின்ட்ராப் சைலண்ட் என்றெல்லாம் சொல்வார்களே, அவ்வளோ தூரம் பேணுதல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை பொறுத்தவரை வான்னல் மசாஜித லில்லா என்று அல்லாஹ் சொல்கிறான் சார், அவர்களே பள்ளி வாசல்கள் எல்லாம் அல்லாவிற்குரியது என்று அல்லாஹ் சொல்லும்போது பயம் வரணும், அல்லாவுக்குரிய இடம் இது, இது கடத்தருன்னு நினைக்கக்கூடாது, இது என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீடுன்னு நினைக்கக்கூடாது, அல்லது என்னுடைய மாமனார் வீடுன்னு நினைக்கக்கூடாது, அல்லது வேறு உறவுகள் வீடுன்னு நினைக்கக்கூடாது, பள்ளி வாயில் இது மஸ்ஜித், மஸ்ஜிதில் பேணி போடு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று நானும் நீங்களும் எல்லோரும் பேணுதலாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். காரணம் இது அல்லாவுடைய இறை இல்லம், அல்லாஹ் கேள்வி கேட்பான், கூடுதலாக கேள்வி கேட்பான். யோமைதின் துஹத்திசு அஹ்பாரா, அந்நாளில் இந்த பூமி அதன் மேற்பரப்பில் நடந்த செய்திகளை பற்றி பேசும், அது எடுத்து சொல்லும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். என்ன இடத்துல யார் யார் என்னென்ன செஞ்சாங்க எல்லாமே அது எடுத்து சொல்லும், இந்த பூமி சொல்லும், இந்த தரை சொல்லும், இந்த இடம் சொல்லும், எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கு. என்ன ரப்பக்க உஹாலஹா, ஏன்னா அந்த அல்லாஹ் இந்த பூமிக்கு ஆர்டர் போட்டிருக்கிறான், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கிறான், வகி அறிவிச்சிருக்கிறான். நமக்கு தெரியாமல் மறைமுகமான செய்தி, வேகமான செய்தி அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி
பூமிகிட்ட சொல்லியிருக்கிறான், நீ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும், பதிவு செய்யணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு கட்டளை போட்டிருக்கிறான். அப்போ இந்த பள்ளிவாசலுக்கு வரும்போது நன்மை நாடி வந்தேன், நான் ஒவ்வொரு எட்டும் எடுத்து வந்தேன். அன்னைக்கு பனு சலமா கூட்டத்தார்கள், ரசூலுல்லா நாங்கள் ரொம்ப தூரம் இருக்கிறோம், சிரமமாக இருக்குது ரசூலுல்லா, நாங்கள் பக்கத்திலே பள்ளிவாசல் பக்கத்திலே வீட்டுக்கு வந்துடுறோம்னு சொன்னோடனே கொண்டு வராதீங்கன்றாங்க. ஆசாருக்கும் ஆசாருக்கும் உங்களுடைய பாதச்சூடுகளுக்கு நன்மை இருக்கிறது, நன்மை இருக்கிறது. ஒரு பாதச்சூடை எடுத்து வைத்தால் சொர்க்கம், இன்னொரு பாதச்சூடை எடுத்து வைத்தால் தரஜா உயர்த்தப்படும், இன்னொரு பாதச்சூடை எடுத்து வைக்கப்பட்டால், அடி எடுத்து வைக்கப்பட்டால் அங்கே ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது, அந்த நன்மை நீங்கள் இழந்துவிடக்கூடாது என்று சொன்னவுடன் அந்த கோத்திரத்தார்கள் அங்கே தங்கியிருந்தேன். அப்போ பள்ளிவாசலை நோக்கி என்னுடைய பாதங்கள் நகரும் போது நன்மை, நான் சொர்க்கத்தை நோக்கி போகிறேன், சொர்க்கத்தை நோக்கி போகிறேன். இருளில் யாரெல்லாம் பள்ளியை நோக்கி போகிறார்களோ அவர்களுக்கு நபியே சுப செய்தி சொல்லிவிடுங்கள், அவர்களுக்கு சுவனம் உண்டு என்று நபியே அந்த இருளில் செல்லக்கூடிய மக்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி இருட்டில் நடந்து வருகிறோம், பகலில் நடந்து வருகிறோம், இப்படி நடந்து வரும்போதெல்லாம் சொர்க்க பயணம் இது, இது சொர்க்க பயணம் என்று அந்த சொர்க்கத்திற்கான அமல் செய்வதற்காக வரும்போது அழகான அற்புதமான நடையாக பள்ளிவாசலுக்கு வருகை தந்தால் என்றவரை குர்ஆனை எடுத்து ஓதுவோம். என்றவரைக்கும் என்ன செய்யணுங்க, கோயத்தில் மற்ற இடங்களில் நம்ம போய் பார்க்கும்போது பள்ளிவாசலில் யாராவது பேசுறத கண்ட அரபி கடிச்சு கொதறிடுவான், என்ன செஞ்சிருவான், பார்வையிலே கொன்றுருவான். ஏன் பள்ளிவாசல் வெளியே போலான்ருவான், வெளியே தா வெளியே குருஜாயிரு, உள்ள தாகிரானாச்சுன்னா அல்லாவோட இறை இல்லை, இது இங்கே உன்னுடைய அரட்டைக்கு இங்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவான் சோர்வர்களே. அவ்வளோ மதிப்பு மரியாதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, பெருமையும் பகட்டும் ரொம்பவும் அசால்ட்டாக இருக்கிற அந்த மக்களே பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை பேணுறாங்கன்னு சொன்னால் அப்படி அவங்களுடைய உள்ளத்தில் அந்த வசனங்கள் செய்திகள் எல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேணுதல் வந்தே ஆக வேண்டும். வண்ணல் மசாஜிதல் இல்லா சூரத்துல் ஜின்னில் இருக்குது, வண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானது. ஃபலா ததோம் அல்லாஹ் அஹதா, அந்த பள்ளியில் அல்லாவோடு சேர்த்து வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனம் ஒரு வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்திற்கு நாம் உயிரோட்டம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி உயிரோட்டம் கொடுத்து வரும்போது தான் சொர்க்கவாசியாக மாறும், சொர்க்கவாசிங்கிற பேணுதல் வரும், கவனம் வரும், இறையச்சம் வரும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், இல்லா இபாதல் இபாதல்லாஹில் முஹ்லிஸீன், முஹ்லிஸான அல்லாஹ்வுடைய அடிமைகள் அவர்கள் எல்லா வகையிலும் சொர்க்கத்திற்குரியவர்கள். உலாய்க லஹும் ரிஸ்குன் மஅலூம், அவர்களுக்கு அறியப்பட்ட உணவு வகை உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். லஹும் ஃபியா ஃபாக்கிஹத்துன் வலஹும் மா யத்தவுன், அதிலே அவர்களுக்கு பல்வேறு கனிவர்க்கங்கள் இருக்கின்றன, அந்த கனிவர்க்கங்கள் அவர்கள் எதை வேண்டுகிறார்களோ அந்த வேண்டுதலுக்குரிய பொருட்களும் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஃபவாக்கிஹு வஹும் முக்ரமூன், அவர்களுக்கு கனிவர்க்கங்கள் உண்டு, மரியாதையான முறையில் அவர்கள் கவனிக்கப்படுவார்கள். எப்படி கவனிக்கப்படுவாங்க, பழம் கொடுத்தா ஏதோ இந்த வசதி உள்ளவர் கடைக்கு போனாருன்னு எப்படி தருவாங்க, ரொம்ப மரியாதையாக கொடுப்பாங்க. ஒரு ஏழையானவர் போய் ஒரு 5 ரூபா கொடுத்தேன் பழம் ஏதாவது கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டால் அது வேறு மாதிரி கடைக்காரர் பார்ப்பார். அதே ஒரு 200 ரூபாய்க்கு அது அதில் 1/2 கிலோ 2 கிலோ இதில் 2 கிலோன்னு சொன்னால் அப்படிங்களா, வாங்க வாங்க சேரலாம் சேரெல்லாம் போட்டு மரியாதை. இந்த உலகத்தில் பலதரப்பட்ட இந்தியாவில் கடைக்காரர்கள் பார்க்கும்போது அந்த கஸ்டமர்களை பல வகையில் பிரித்து வச்சுருப்பாங்க. மறுமை நாள் அப்படியெல்லாம் கிடையாது, சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டால் பிரிவினையே கிடையாது. எந்த இபாதத்தை செய்த மனிதராக இருந்தாலும் மரியாதையோடு கண்ணியத்தோடு அவருக்கு அந்த கனிவர்க்கங்கள் எல்லாம் தரப்படுகிறது. இந்த விதமான பாக்கியம் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்காது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லும்போது ஒரு சொர்க்கத்தில் மரம் இந்த கனிவர்க்கங்கள் எல்லாம் இருக்கின்றன, அப்படியே அந்த கனியை பறித்து விட்டால் அந்த இடத்துல அந்த மரம் எல்லாம் தாழ்ந்து இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அந்த கனியை பறிச்சுட்டா உடனே இன்னொரு கனி அங்கே உருவாகிடும், உடனே அங்கே ஒரு கனியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே உருவாக்கி விடுகிறான். எனவே அவர்கள் சாப்பிடும் போதெல்லாம் இது உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லை இந்த பழம் அப்படின்னு பேசிக்குவாங்க, இல்லை அதோடைய டேஸ்ட் வேறு, அதோடைய சுவை வேறு, இந்த மாதிரி கனிவர்க்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தருகிறான். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த சொர்க்கத்திற்குள் அலா சுருரும் முத்தகாபிலீன், ஆசனங்களிலே அழகான மெத்தைகளிலே ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எப்படிங்க,
அந்த ஆசனங்களில் கட்டில்களில் அப்படியே சாஞ்சிட்டு இருப்பாங்க. முத்தக்கீன ஃபீஹா, இன்னொரு அத்தியாயத்தில்தான் சொல்கிறான், சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. உலகத்தில் சாஞ்சிட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது, உலகத்தில் சாஞ்சிட்டு சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. ஆனால் சொர்க்கத்தில் பாருங்கள், முத்தக்கீன ஃபீஹா, அதில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. எதோன ஃபீஹா எல்லாம் அவங்க அழைப்பார்கள், எங்களுக்கு வாங்க பிஃபாக்கியத்தின் கசீரத்தின் ஷராப், நிறைய வகையான பழங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும், இன்னும் குடிபானம் வேணும் என்று அவர்கள் அந்த பணியாட்களை அழைப்பார்கள். அது அப்படியே வரும், அந்த கனி வர்க்கங்களும் குடிபானங்களும் வகை வகையாக இவர்களையோ இவர்களை நோக்கி அது கொண்டு வரப்படும். இவர்களுக்கு இது அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட பாக்கியம்! இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் சாதாரணமாக கிடைத்து விடாது. அன்று ஹாலித் ரலிதா அவர்கள் அழுதார்கள், மரண நேரத்தில் அழுதாங்க. எதுக்காக வேண்டி அழுதாங்க? உடம்புல வெட்டு காயமெல்லாம் ஆகி போயிருக்குது, எல்லாமே ஆயிருக்குது, எனக்கு ஒரு அந்தஸ்து அல்லா தரல. என்ன அந்தஸ்து தரல? ஷஹீதுங்கிற அந்தஸ்து அல்லா தரல. ஹாலித் என்ன வருத்தப்பட்டாங்க? ஷஹீதுங்கிற அந்தஸ்து எனக்கு தரல. இதே ஹாலித் ரலிதாவுங்க ஒரு தடவை போர் செஞ்சுட்டு இருக்கும்போது, உமர் ரலிதாவுங்க, ஹாலித் போனால் போரில் எப்போவுமே எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் வர்றாரு அப்படின்ற உடனே வேறொரு நபித்தோழரை உமர் ரலிதாவுங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சொர்க்கவாசி எப்படி இருக்கிறாரு பாருங்க, சொர்க்கவாசி எப்படி இருக்கிறாரு பாருங்க. வேறொரு நபித்தோழரை உமர் ரலிதாவுங்க அனுப்பிச்சி வச்சு அந்த ஹாலிதை அந்த மெயினான தளபதி போஸ்டில் இருந்து இறக்கிட்டு நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறாங்க. போங்கன்னு சொன்ன உடனே ஹாலித் போய் சொன்ன உடனே போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் போரை முடிச்சுட்டு அடுத்த போருக்கு நீங்கள் தளபதியாக இருங்க, நான் சாதாரண போர் வீரனாக வேலை செய்கிறேன்னு சொல்லி இறங்குறேன். எப்படிப்பட்ட பதவி வந்து கொடுக்கும்போது வாங்கிட்டேன், இப்போ எடுக்கும்போது பேசாமல் இருக்கிறேன். சரி, ஊரில் போய் நான் விவரத்தை கேட்குறேங்க. என்ன செய்கிறேன்? ஹலிஃபாட்டை போய் ஊரில் போய் விவரத்தை கேட்குறேன்னு சொல்லி விவரத்தை கேட்க போகும்போது அங்கே உமர் ரலிதாவுங்க சொல்கிறாங்க, விவரத்தை சொல்லி கொடுக்குறாங்க, ஹாலிதே நீர் சென்றால் வெற்றி கண்டிப்பாக உறுதி என்ற மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்குத்தான். அல்லாதான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவன் என்ற பேருண்மை அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்குத்தான் உண்மை அந்த தளபதியிலிருந்து நீக்கிவிட்டு வேறொருவரை நான் அங்கே நியமித்தேன் என்று ஹலீஃபா உமர் ரலிதாவுங்க சொல்கிறார் என்று சொன்னால் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட பக்குவம்! காரணம் இந்த செய்தி தான், எனக்கு சொர்க்கம் வேண்டும், சொர்க்கத்தில் அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ராயலில் சொல்லி காண்பிக்கிறான், உங்கோர் கைஃபா ஃபல்லல்னா பாலஹும் அலா பால் வலல் ஆஹிரது அக்பரு தரஜாத்தும் அக்பரு தஃலீலா என்று அல்லாஹ் சொல்கிறான். பதவியில் ரொம்ப சிறந்த பதவி வலல் ஆஹிரது அக்பரு தரஜாத்தின் பதவியிலேயே பெரிய பதவி சொர்க்க பதவி, அக்பரு தஃலீலா மதிப்பால் மிகப்பெரிய பதவி சொர்க்க பதவி என்று அல்லாஹ் சொன்ன அந்த பனு இஸ்ராயலுடைய வசனங்கள் எல்லாம் அவங்க மைண்டில் இருக்குது. மைண்டில் இருந்ததுனால அதுக்கெல்லாம் பெரிய சண்டையெல்லாம் வரலை, பெரிய விஷயமா எடுத்துக்கல. என்ன நீக்கினா எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் சாதாரண வீரனாக இருந்துட்டு செயல்படுறேன், எனக்கு என்ன சொர்க்கத்தில் எனக்கு நன்மை வேணும் அவ்வளோதான் என்ற அந்த பேர் ஆர்வம் அவருடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய, என்றுமே அது பூத்து புழுங்கி கொண்டே தான் இருந்தது. அதிலிருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை, அதற்காக வேண்டி உள்ள முயற்சிகளிலே கடுமையான முறையில் போராடி கொண்டே தான் இருந்தார்கள். எந்த விதத்திலும் அவர்கள் பலகீனப்படவில்லை. அன்புமிக்கவர்களே பாருங்கள், அது மேலும் அவர்களுக்கு தரப்படுகிறது பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான், யுதாஃபு அலைஹிம் பிகாஸிம் மின் ஐன், அவர்களுக்கு குறிப்பிட்ட கோப்பை கொண்டு வந்து அப்படி கொண்டு வர உலாவை கொண்டு வரப்படுகிறது. அப்படியே ரவுண்ட்ஸில் வர்றாங்க சிறு சிறு பிள்ளை, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூர், சிறு சிறு பசங்கள்லாம் குழந்தைகள்லாம் அப்படியே வருவாங்க, உலா வருகிறார்கள். அவர்கள் இந்த கோப்பையை கொண்டு வரப்படுகிறது, அந்த கோப்பையில் இருக்கக்கூடிய குடிபானம் அவ்வளோ பியூர் ஒயிட், எந்த விதமான அசுத்தம் அந்த கலப்படம் கிடையாது, குடிப்பவருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அதில் எந்த மாசும் இருக்காது, அதில் எந்த விதமான மாசும் இருக்காது, அசுத்தமும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் அந்த குடிபானம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறார். இந்த உலகத்தில் குடிக்கக்கூடிய குடிபானம் அது குடிக்கலாமா வேண்டாமா என்று பரிசீலனை செய்கிறோம். இந்த மாதிரி பொருளை பயன்படுத்தலாமா வேண்டாமா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ண ஆபத்துங்கிறாங்க, பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இதில் என்ன கோப்பையில் குடிக்கணும், அது இந்த மாதிரி பாத்திர கோப்பையில் குடித்தா தான் உடலுக்கு ஆரோக்கியம், ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, ஓயாமல் போயிட்டே இருக்குது. பேக்கெட் தண்ணி குடித்தா அது டேஞ்சர், இந்த மாதிரி பேக்கெட் தண்ணி குடிக்கக்கூடாது, அல்லது இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாக இருந்துச்சுன்னா இந்த பாட்டிலை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பாட்டிலாக யூஸ் பண்ணணும்,
என்று விவாதம் நடந்துகிட்டே தான் இருக்குது. மக்கள் பயன்படுத்துகிறவங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பயன்படுத்திட்டுருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், மறுமை நாளில் குடிப்பவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இருக்காது. அதில் அந்தளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விதமான சுவையை தருவோம். மயக்கம் இருக்காது, போதை இருக்காது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ அழகாக சொல்லி காண்பிக்கிறானே. இந்த குடிபானத்திற்காக நாம் எந்த அளவிற்கு ஆர்வப்பட்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ அழகான குடிபானம், அங்கே தாகம் 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 என்று கதறிக்கொண்டிருக்கும் போது சுவனத்திற்குள் அனுப்பப்பட்டு அந்த குடிபானம் தரப்பட்டால் அது சின்ன பசங்க சின்ன பசங்கள்லாம் அந்த குடிபானத்தை கொண்டு வந்து அப்படியே தரும்போது ஆனந்த பெருவெள்ளத்தில் வாங்கி குடிப்போமே. இங்கே குடிச்சிட்டா அடுத்து என்ன செஞ்சாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அடுத்து எங்கேயாவது யூரின் பாஸ் பண்ணலாம் கஷ்டம், அல்ல ரெண்டு மணி நேரம் அது குறிப்பிட்ட நேரம் தான், சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவ்வளோதான். அவ்வளோ தூரம் கவனமாக கவனமாக குடிக்க வேண்டியா இருக்குது. குடிக்கலாமா வேண்டாமா, குடித்தா என்னவாகும், எந்த என்ன ஏதுங்கிறது ஏகப்பட்ட மன கஷ்டம். ஆனால் அங்கே குடித்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தோளின் மூலமாக வேர்வையாக அதை ஜீரணமாக்கி வருகிறான். அதில் எந்த விதமான துர்வாடையும் இருக்காது. கஸ்தூரியை விட நறுமணம் உள்ளதாக அந்த வியர்வை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, அங்கே எந்த விதமான எச்சிலோ உமிழ் நீரோ கழிவோ இருக்காது சொர்க்கத்தில். இந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அந்த பாக்கியத்திற்குள் நாம் நம்மை கொண்டு சென்றோமா என்பதுதான் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய விஷயம். நம்மிடத்தில் காணப்படக்கூடிய விஷயம், ஒரு கால் ஒரு ஊனமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபித்தோழருக்கு பின்னாடியே போகிறாங்க. அகமதில் வரக்கூடிய செய்தி பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே போய் ஆடையை பிடிச்சி உயர்த்தி இர்ஃபா இர்ஃபா இசாரக் அவனுடைய கீழாடை உயர்த்துங்கிறாங்க. அது கால் கீழே கீழே இருக்குது, ரொம்ப தாழ்ந்துருக்கு. இர்ஃபா இசாரக் அவன் கீழாடை உயர்த்து அப்படிங்கிறாங்க. இல்லை ரசூலுல்லாஹ், என் கால் சூம்பி போயிருக்குது, பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ரசூல் சல்லா இர்ஃபா இசாரக் மறுபடியும் உயர்த்துங்கிறாங்க. மா அஸ்வலமின காபைனி ஃபின்னார், யாருடைய கீழாடை கீழே இறங்குதோ கரண்டைக்கால கீழே இறங்குதோ அது அந்த பகுதி நரகத்திற்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் இல்லாதவங்கெல்லாம் பேணுதலாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நபருக்கு எனக்கு கால் சூம்பி போயிருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, பார்க்குறக்கு அறுவறுப்பாக இருக்கும், அதனால தான் மறைக்கிறக்கா வேண்டித்தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த கால் கெண்டைக்கால் சொல்லுவாங்க, கரண்டையிலேருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி அதில் பாதி கொண்டு வந்துட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கரண்டைக்கு மேலே தான் உயர்த்த சொன்னாங்க, என்ன பண்ணிட்டார், அந்த முழங்காலும் அந்த கரண்டைக்காலுக்கும் நடுவில் பாதி அளவுக்கு ஆடை கொண்டு வந்துட்டார். இந்த தப்லீக்காரங்கெல்லாம் போடுவாங்க பழைய ஆட்கள், பாதி அளவு கொண்டு வந்துட்டார். ஹதீஸ் ரிவாயத்து பண்ணுறவங்க சொல்கிறாங்க மரணிக்கின்றவரை அப்புறம் அவர் அப்படி தான் ஆடை கொடுத்தார். சுபஹானல்லாஹ், எப்படிங்க சொர்க்கம் வேணும் நரகம் வேணாம் அப்படின்னா அந்த அமலை எப்படி செஞ்சாங்க? என் ட்ரெஸ்ஸுங்க ரசூலுல்லாஹ், என் இஷ்டத்துக்கு நான் போடுவேன் என்றெல்லாம் அவங்க சொல்லலை. ரசூலுல்லாஹ் என் ஆடையில் குறுக்கிட்டா நான் கேட்டு தான் தீருவேன், அவருக்கு அந்த உரிமை இருக்குது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கால் அசிங்கமாக இருக்குது, பல பேர் விமர்சனம் பண்ணுவாங்க கேவலமாக பேசுவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு சொர்க்கம் வேணும், என்னுடைய நான் கீழே ஆடையை தொங்க விட்டேன்னு சொன்னால் நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும், எனக்கு வேணான்னு சொல்லி சொர்க்கத்திற்காக வேண்டிய ஆடையை உயர்த்தி கொண்டார்களே. இந்த பண்பெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி எப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள், நாம் எந்த அளவுக்கு தம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அன்புமிக்க சோழர்களே. அது மட்டுமல்லாமல் இன்று உலகத்தில் எதை இப்போ எங்கே பார்த்தாலும் பெண்களுடைய விஷயத்திலே பலகீனமான சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் பெண்களுடைய விஷயத்திலே பலகீனமான சூழ்நிலை. ஊரில் இருக்கிற மனைவிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பிலிப்பைனியை கல்யாணம் முடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன், ஒரு இலங்கைக்காரியை கல்யாணம் முடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் என்று சொல்லி பேசக்கூடிய நிலைமையிலெல்லாம் சில சோழர்கள் வெளிநாட்டில் பரிதாபகரமான நிலைமை வாழ்ந்துட்டுருக்கிறேன். எப்படி மனைவிக்கு ஃபோனில் திட்டும் பேச்சும் ஏச்சும் சில நபர்கள், ஆனால் முடிவு என்ன முடிவு, மனைவி சரியில்லை நான் அவளை கழட்டி விட்றலான்னு இருக்கிறேன், தலாக்கு விட்றலான்னு இருக்கிறேன், ரொம்ப டென்ஷன் பண்ணுறேன் நம்மளை என்று சொல்லி அவன் அங்கே மனைவி குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் கஷ்டப்படுகிறாளே, அவள் உழைக்கிறாளே, நமக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குகிறாளே, நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளையெல்லாம் பேங்க்கு போகணுமா அங்கேயும் போகிறா, எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் கஷ்டப்படுறாளே என்னுடைய மனைவி, இந்த மாதிரி மனைவி கிடைச்சதுக்கு அல்லாஹ் எனக்கு அதிகமாக கிருபை செய்யணும் என்று துவா செய்வதை விட்டுட்டு
இலங்கைக்காரி நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்ன நிலைமை என்னவாக யோசித்து பார்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு ஒரு பலகீனமான ஹவா நஃப்ஸ், நஃப்ஸு அங்கும் இங்கும் தடுமாறுகிறது, மன ஊசலாட்டம், ஒரு ஸ்டடி மைண்டு கிடையாது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய மனைவி, அவள் எனக்கு ஹலாலானவள், என்னுடைய தேவை இருந்ததுன்னு சொன்னால் ஒரு விஸ்லிங் விசால என் மனைவி அழைச்சி நான் அங்கே வச்சு சோறு போடுவேன், என் மனைவி அங்கே வச்சு காப்பாற்றுவேன், சந்தோஷமாக வைப்பேன் என்று அந்த நிலைமைக்கு வர வேண்டுமே இல்லாமல் நான் வேறு விதமாக திருமணத்திற்கு நான் யோசிக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னால் மிக மிக நஃப்ஸுக்கு பலகீனமான நஃப்ஸு என்று தான் சொல்ல முடிந்தவர். அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பம் என்றால் நமக்காக வேண்டி தோல் கொடுக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பம். நம்முடைய குடும்பத்திற்கு நாம் அநீதம் இழைத்து விடக்கூடாது என்பதிலே அதிகம் அதிகமாக அக்கறை வர வேண்டும். சொர்க்கவாசி அப்படிதான் ஆசைப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, உங்களை யார் சேர்ந்தவங்கன்னா உன் வைஃப்ட சேர்ந்தவன் தான் நல்லவன். நான் என் வைஃப்ட நல்ல பேர் எடுத்திருக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என் வைஃப்ட நல்ல சர்டிபிகேட் தான் வாங்கியிருக்கேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த சர்டிபிகேட் தான் நமக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சார், பல விதமான அமல்கள் இருக்கிறது. மனைவியிடத்திலே நன்மையான காரியங்கள், வரம்பு மீறாமல் நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ சொல்லித்தந்து அவளுக்கு புரிய வைத்து அவளிடத்தில் காணப்படக்கூடிய சிறு சிறு குறைகள் எல்லாம் மன்னித்து மறந்தும் எனக்கு சொர்க்கத்தில் வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் சுபானு தாலா சொல்லித்தருகிறான். பாருங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், ஆ இந்த சொர்க்கத்துடைய இந்த யாசினிலே ஹும் வா அஸ்வாஜுஹும் ஃபீ ழிலாலின் அலல் அராயிகி முத்தகியூன், அவன் அந்த மனிதனும் அவனுடைய ஜோடிகளும் மனைவிமார்களும் அப்படியே நிழலில் கட்டு ஆசனங்களிலே சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுபானு வத்தாலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் அல்லாஹ் சுபானு வத்தாலா சொல்லுகிறான், வஐந்தஹும் காசிராத்து தர்ஃபஈன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு அந்த சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும், நெடிய கண்ணுடைய அடக்கமான பார்வையுடைய கன்னி பெண்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஹூருல் ஈன்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், நெடிய கண்கள், அதே போல அடக்கமான பார்வை, அங்குமிங்குமா பார்வையை சிதறவிடாமல் இருக்கக்கூடிய அடக்கமான பார்வையுள்ள அந்த ஹூருல் ஈன்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு வழங்கப்படுவார்கள். கண்ணஹுன்ன பைலும் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். இந்த அளவுக்கு வர்ணனை பாருங்கள், இந்த அளவுக்கு அல்லாஹ் வர்ணிக்கிறான். இந்த உலகத்தில் அதுக்கு தான் போட்டியாக இருக்கு. பெண்ணுடைய விஷயத்தில் போட்டி போட்டு ஆங்காங்கே தலையை வெட்டுவதும் உடம்பை சின்ன பின்னப்படுத்துறதும் கேவலமாக நடத்துறதும் கஷ்டப்படுத்துறதுமா இருக்குது. வெளிநாட்டில் கணவனும் மனைவி பேப்பரில் வந்த செய்தி, கணவனும் மனைவியும் ஏதோ ஒரு வகையில் காதல் திருமணம் முடித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வறுமை வாட்டுகிறது, வறுமை வாட்டினோடனே ரெண்டு பேரும் ஜினா தொழிலுக்கு போகிறாங்க. ஜினாவுக்கு போய் பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வந்துட்டு அடிக்கடி இருக்கும்போது திடீர்னு சண்டை சச்சரவு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே அங்கே மனைவியை பிளான் பண்ணி கொண்டுடுறோம், கொன்று அந்த மாமிசத்தை என்ன செய்கிறானா எலக்ட்ரிக் அடுப்பில் வேக வைக்க, திடீர்னு கரண்ட்டு கட் ஆயிடுது. ஒன்று எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக ரெடி பண்ணி விடுங்க அப்படின்ற உடனே அவன் வந்து பார்க்குறான். பார்த்தா ஏதோ துர்வாடை அடிக்குது, சமாளிக்கிறான் ஆனால் முடியலை. அவன் உடனடியாக சம்மந்தப்பட்ட அந்த மின்துறையை சார்ந்தவன் காவல்துறைக்கு தகவல் சொன்ன உடனே காவல்துறை வந்து வீட்டுக்குள்ளே வந்தவுடன் இவன் பயந்து ஓடி பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போய் இவனும் தன்னை மாய்த்து கொள்கிறான். இந்த நிலைமை பார்த்தீர்களா, ஒரு மனைவியை சுண்டு வெட்டி பீஸ் பீஸாக்கி அதை வந்து வேக வைக்கிறானா, எந்த மாதிரி கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கோரமான நிலைப்பாடு. எனவே அந்த கோபத்தை கொட்டி தீர்ப்பதற்குரிய இடமாக அவன் நினைத்து விடுகிறான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், என் மனைவி விட்டு அல்லாஹ் எனக்கு என்ன வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் ஃபைராக்கி, அன்பான முறையில் அரவணைப்பான முறையில் பாசமான முறையில் அதை பக்குவமாக எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் எனக்கு கூலியை தர வேண்டும், அல்லாஹ் எனக்கு பொறுமையை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டு மனைவிக்கு வசிய செய்தால் போதுமானது. ஏதாவது ஒரு துவால் அல்லாஹ் மாட்டிக்கிறேன், அந்த மனநிலையை மனைவியுடைய கொடூரமான கோப குணங்களை எல்லாம் அல்லாஹ் கட்டுப்படுத்திடுவான். ஏன்னா இவன் சொர்க்கத்துக்காக வாழ்கிறான், செஞ்சதை சொல்லியெல்லாம் காட்டுறதில்லை. உனக்கு சோறு போடுறேன், நகை வாங்கி கொடுத்தேன், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இதெல்லாம் அட்டியை பட்டியல் போடவே கூடாது. அஸ்தகஃபிருல்லாஹ், கடமை அது, கடமையை போய் என் பட்டியல் போடணும். அதுக்கு கல்யாணம் முடிச்சுட்டா மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை, அந்த கடமையை செய்து விட்டு சொர்க்கத்தில் எனக்கு அல்லாஹ் பரிசை தாயா அல்லா, தர்மத்துக்குரிய கூலி எனக்கு தாயா அல்லா, எனக்கு இந்த உலகத்தில் ஒரு அறை எனக்கு விரும்பின மாதிரி கிடைக்காட்டியும், வறுமை நாள்லையாவதும் எனக்கு இந்த மாதிரி நல்ல ஜோடியை கொடியா அல்லா என்று கேட்டால்
அல்லாஹ் தர காத்திருக்கிறான். வழிந்தவும் காசிராத்து தர்ஃபி அத்ராப், இன்னும் அல்லாஹ் சுபானோ தலா சொல்லி காண்பிக்கிறான், அவர்கள் அந்த கீழ் நோக்கிய பார்வையுள்ள ஜோடிகளையும் அல்லாஹ் தருகிறான். அங்கே அடக்கமான பார்வை, இங்கே கீழ் நோக்கிய பார்வையுள்ள ஜோடிகள் என்று அவர்களை பற்றி பல இடங்கள் அல்லாஹ் வர்ணிக்கிறான். சூரத்துர் ரஹ்மான் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான வர்ணனை. இந்த வர்ணனை எல்லாம் பார்க்கும்போது இவ்வுலகத்துடைய ஜோடி தான் முடிவான ஜோடி என்று நாம் நம்ப மாட்டோம். இந்த உலகத்துடைய ஜோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தற்காலிகமாக கொடுத்துருக்குற அவ்வளோதான். அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்துவிட்டு அங்கிருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த சின்ன எதிர்பார்ப்பை வாங்கிவிட்டு அப்படியே லைஃபை ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருந்தா சொர்க்க வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக உறுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதா மாதுனல் யோமில் ஹிசாப், இதுதான் யோமுல் ஹிசாப், தீர்ப்பளிக்கக்கூடிய நாளுக்காக உங்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சொர்க்க பாக்கியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், அதிகமான அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணித்து சொல்கிறான். எனவே நாம் இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்தில் உள்ள வசனங்களை மட்டுமே வைத்து நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த மாதிரி உள்ள வாய்ப்புகளை சூழ்நிலைகள் எல்லாம் பயன்படுத்தி ரமலானுடைய இன்னும் ஒரு 9 நாள் அல்லது 8 நாட்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தர காத்திருக்கிறான். இது போன்ற காலங்களிலே நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் நாம் பக்குவமடையவில்லை என்றால், இறையச்ச பயிற்சி பெறவில்லை என்று சொன்னால், காலமெல்லாம் நமக்கு யாரும் பயிற்சி தர வரமாட்டார். அல்லாஹ் தரக்கூடிய அற்புதமிக்க பயிற்சி மணியம் மனரீதியான ஒரு பயிற்சி, அற்புதமான பயிற்சி. ஒரு நோன்பாளி, நீ நோன்பு வைத்திருந்தால் உனக்குடைய நோன்புக்கு கூலி, ரெய்யான் வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நீ போகலாம் என்பதுதான் அங்கே தரப்படக்கூடிய பரிசு. எனவே அந்த ரெய்யான் வாசல் தான் கண்ணுக்கு வரணும். இங்கே உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கண்ணுக்கு வரக்கூடாது. அங்கே சாயந்தரம் மாலை நேரத்தில் இஃப்தாருக்கு போகும்போது ஏதாவது உணவில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சரி பரவாயில்ல, எனக்கு ரெய்யான் வாசல் வழியாக போகணும், இதான் மைண்டில் ஓடிட்டுருக்கும், என்ன இது ஒரு வேஸ்ட் அப்படின்னு டென்ஷன் ஆகக்கூடாது. நீ வரன்னு சொல்லவே இல்லையே, நீ என்ற ஃபோன் பண்ணி கேட்கணும்ல அப்படின்னு சண்டை. இஃப்தார் நேரத்தில் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு நான் போகிறேன் எங்கேயாவது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஆளுநிலையெல்லாம் இருக்குது. அவள் எந்த மாதிரி ஒரு கவலைக்குரிய சூழ்நிலை என்று சொன்னால், நாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான நிலைப்பாடு பல மக்கள்கிட்ட காணப்படுகிறது. அந்த நிலைப்பாடெல்லாம் போய் பெருமையை பெரிய ப்ராட் மைண்டாக ஒரு விசாலமான பார்வையாக ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய அணுகுமுறையை காட்டும்போது நான் சொர்க்கவாசி என்று சொல்லுவேன். என்ன சொல்லுங்கள் அடிக்கடி, அந்த சாஹிபுல் ஜன்னா ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனால் சாஹிபுல் ஜன்னானா சொர்க்கவாசி என்று அடிக்கடி நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நான் சொர்க்கவாசி, அஸ்ஹாபுல் ஜன்னத்தி சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள், அல்யோம ஃபி ஷுகுலின் ஃபாக்கிஹூன், பல வேலைகளில் பயங்கர பிஸியாக அங்கேயும் மகிழ்ச்சிகரமாக வேலையில் பிஸியில் இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பிஸிக்காக வேண்டி தான் பாடுபடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரே ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரபியா இப்னு கஅப் என்று சொல்லப்படக்கூடிய ரலியல்லாஹு அவர்கள் இருந்தாங்க. ரசூல்லா கூட இரவு நேரத்தில் தங்கியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்காக வேண்டி உதவு சேருக்கு தண்ணி கொண்டு வருவார். இன்னும் ரசூல்லாக்கான பல்வேறு தேவைகளை நிறைவேற்றிட்டு இருந்தார். இந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் ரசூல்லா அவரை பார்த்து செல் அப்படின்னாங்க, என்கிட்ட கேளு ஏதாவது கேளு அப்படின்னாங்க. உடனே அஸ் அலுக்க முராஃபக்கத்தக்க ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்கள் கூட நான் நெருக்கமாக இருக்கும், அதுக்கு வழியே சொல்லுங்கங்கிறாங்க. மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவள் கயிறு தாளிக்க வேறு ஏதாவது இருக்குதாப்பா அப்படின்னாருன்னா, ஹுவ தாக்க, அதுதான் எனக்கு தேவை, எனக்கு சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாயின்னி அலா நஃப்ஸிக்க பி கஸரத்தி சுஜூத், உன் மனசால் நீ என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யணும், அதிகமான சுஜூதுகளை செய்து நீ அதை உதவி செய், நாளை மறுமை நாளில் என்னோட சொர்க்கத்தில் இருக்கலாம். அப்போது அந்த உதவி எப்படி இருக்கணும்னு சொன்னால், மனசுலேருந்து வரணும், ஏதோ விழுந்துருந்துச்சுட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது, மனசால் நல்ல ஆர்வத்தோடு சுஜூதில் என்ன ஓதணும், எப்படி சுஜூ செய்யணும், எல்லாம் முறை பிரகாரம் அது இப்படி சுஜூ செஞ்சு நீ அதிகமான அளவிற்கு நஃபில் தொழுகை தொழுதா, சுருக்கமாக சொல்கிறதுன்னா அதிகமான அளவிற்கு நஃபில் தொழுகை தொழுதா, நீ கண்டிப்பாக என்னோடு இருக்கலாம், சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்குரிய முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுபானஹு வ தஆலா இந்த சபையிலே நமக்கு சொர்க்கத்தை பற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் உணர்த்தினானோ அந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்து புரிந்து தெரிந்து யாரிடத்திலெல்லாம் தவறு காணப்படுகிறது, எல்லோரையும் நாம் குற்றஞ்சாட்டவில்லை, ஒரு சில நபரிடத்தில் தவறு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். எனவே யாரிடத்திலாவது தவறு இருந்தது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ்
இந்த தவறை விட்டும் என்னை திருத்திக் கொள்வேன். அந்த சபையிலேருந்து போகும்போது என்ன செய்யணுங்க, நான் இன்னைக்கு இந்த தவறிலிருந்து என்னை க்யூர் பண்ணிக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன் என்ற அளவிற்கு ஒரு முடிவை செய்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த முடிவுக்கு வேண்டிய ஏற்பாட்டை எல்லாரும் செய்து தந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு வாய்ப்பை, சொர்க்கத்துக்குரிய வாய்ப்பை எல்லாம் தந்துடும். உமை எத்தப்பில்லாக ஏஜா அல்லாஹும் மஹரஜா, அல்லாஹ் பயந்தா அல்லாஹ் ஒரு வழியை உண்டாக்கிறோம், நீ இந்த வழியில் தான் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற பாதையை எல்லாம் தெளிவுபடுத்திடுவான். அப்படிப்பட்ட சொர்க்கப்பாதை இலகுவாவதற்கு நம்மால் என்ற எல்லா முயற்சிகளிலும் நாம் ஈடுபட வேண்டும். சொர்க்கம்தான் நம்முடைய லட்சியம். அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி சிறு சிறு இன்ப சிறு சிறு தொந்தரவுகளை இடைஞ்சல்களை எல்லாம் பொறுத்து கொண்டு நாம் தியாகிகளாக வாழ்ந்து முஸ்லீம்களாக கடைசி வரை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இபாதத்தில் இந்த பேச்சிலே ஏதேனும் குறைகள் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து நிறையில் இருந்தால் அதற்குரிய நிரப்பமான குழியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப் வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.